ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2012 யூபிசாஃப்ட் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன ஃபார் க்ரை 3ங்கிற ஒரு ஆக்ஷன் ஷூட்டர் கேமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பார்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு பிரபலம் இல்லாட்டி கூட இப்போ இருக்கிற ஃபார் க்ரை ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பேஸ்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான். ஃபார் க்ரை ஃப்ரான்ச்சைஸ் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு இந்த கேம் தான் அஸ்திவாரம். அப்படி என்ன இந்த கேமில் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அண்ட் ஸ்டோரியை கொடுக்க முடியும், அப்படி கொடுத்தா மக்கள் வந்து கண்டிப்பாக விரும்புவாங்க அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்த ஒரு ஃபஸ்ட்டு கேம்னே சொல்லலாம். நிறைய அவார்ட்ஸை இந்த கேம் வந்து அள்ளிட்டு போச்சு, இவங்களுக்கு ப்ராஃபிட்டும் நிறைய பேரும் புகழும் கொடுத்தது. ஆக்சுவலாக இந்த பார்ட்டில் வந்து நம்ம ஃபுல் கேம் ரிவ்யூ பண்ணிடலாம் தான் நான் நினச்சேன், பட் இதோட ஸ்டோரி வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருந்ததுனால இந்த பார்ட்டை வந்து அதுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த கேமோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிவ்யூவை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த ஸ்டோரியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேஜிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் சீனில் ஜேசன் அவனோட ரெண்டு பிரதர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக ஒரு சம்மர் வெக்கேஷனுக்காக ஒரு ஐலாண்ட் போயிருக்காங்க. லைஃப் என்னடா இவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னு நம்ம கண்ணு வச்சிட்டோம்ல, நினச்ச மாதிரியே இது எல்லாமே ஒரு செல்ஃபோன் வீடியோவில் ப்ளே ஆகிற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா வாசுங்கிற ஒரு கேரக்டர் வந்து இவங்க எல்லாரையும் கடத்திடுறான். அவனோட ஐடியாவே என்னென்னா, இந்த மாதிரி ரிச்சான பசங்க மாட்டினாங்கன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு வேலை பேசி விற்றுருவான். இவன் அப்படி பேசி பெருமை பீத்திட்டு இருக்கும்போது நம்ம ஜேசனோட அண்ணன் கிராண்ட் பக்கத்தில் ஏதோ முணுமுணுக்கிறாரு. அவ்வளோதாங்க, வாஸ் உடனே கடுப்பாகி இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டை வந்து நான் வந்து கழுத்தறுத்து போட்டேன், நீ ஏதாவது என்கிட்ட பேசணும்னு நினச்சின்னா உன் தலையை சீவிடுவேன், இங்கே நான் தான் எல்லாமே, அதனால் வாய் மூட்டை அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாரு. நம்ம ஜேசனும் அவனோட அண்ணன், அவன் அண்ணன் ஏற்கனவே மிலிட்ரியில் இருந்ததுனால அவங்க ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன மேப் கிடைக்குது. அந்த மேப்பை வச்சு மற்றவங்க எங்கே இருக்காங்கன்னு யூகிக்கிற டைமில் நம்ம கிராண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி உன்னையும் உன் தம்பியும் வந்து பார்த்துக்கிறதா எங்கள் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்களை நான் இங்கே இடத்துல வந்து கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வாஸ் பொட்டுன்னு போட்டுடுறாரு. நம்ம அண்ணன் துடி துடிச்சு சாகிறத தம்பி ஒன்றும் பண்ண முடியாமல் வேடிக்கை பார்க்குறாரு. அப்போ வாஸ் வந்து ஜேசன்கிட்டையும் சொல்லி, ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு இல்லைனா உன்னையும் சுட்டுருவேன், இந்த காட்டுக்குள்ளே மற்ற மிருகங்கள் உன்னை வேட்டையாடுதோ இல்லையோ, நீ உயிரோடு இருந்தீனா நான் கண்டிப்பாக உன்னை வேட்டையாடுவேன்னு ஒரு சைக்கோத்தனமான டைலாக் சொல்லி விரட்டுறாரு. நம்ம ஜேசன் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி ஃபால்ஸில் விழுந்துடுறாரு. ஃபால்ஸில் விழுந்த ஜேசனை வந்து டென்னிஸுங்கிற ஒரு கேரக்டர் காப்பாற்றுறாரு. ஜேசன் கண் முழிக்கும் போது டென்னிஸ் அவரோட கையில் பச்சை குத்துறதை பார்த்துட்டு, யார்ப்பா நீ என் கையை என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது டென்னிஸ் இருந்துட்டு, தான் ராக்கெட் இனத்தை சேர்ந்தவண்ணும் இந்த இனத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டேட்டோவை போட்டுக்கணும்னு சொல்கிறாரு, அப்போ தான் இந்த கிராமத்தில் சர்வைவ் ஆக முடியும்னு சொல்லும்போது ஜேசன் நைஸாக பக்கத்தில் இருக்கிற கத்தி எடுக்கிறாரு. அப்போ டென்னிஸ் அதோட ஒரு பெரிய கத்தி காட்டி, இங்கே பாருப்பா நீ வந்து என்னை கொள்றதுக்கு எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொன்றுவேன், அதனால் நான் சொல்கிறத கவனமாக கேளுன்னு சொல்கிறாரு. அப்போ டென்னிஸ் வந்துட்டு தன்னை பற்றியும் தன் இனத்தோட மக்களை பற்றியும் சொல்லிகிட்ருக்காரு. சொல்லிகிட்ருக்கும்போது, நீ வாஸ்கிட்டிருந்து தப்பிச்சு வந்திருக்க, அதுவே எங்கள் இனத்துக்கு வந்து ஒரு நல்ல செய்தி, அதனால் இது ஒரு டோக்கனாக வச்சுக்கோ, இந்த கரன்சி வச்சு போய் ஒரு கன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது கன்னா, நான் அதை தூக்குனது கூட கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. டென்னிஸ் இருந்துட்டு, பரவாயில்லப்பா எல்லாத்துக்கும் இது ஃபஸ்ட் டைம் தானே, லைஃப்பில் எப்பவுமே ஃபஸ்ட் டைம்னு ஒன்று வரும், நீ போய் கன்ஸ் வாங்கிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேசன் கன்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது, இது மாதிரி பக்கத்தில் வாஸ் கேம்ப் இருக்கிறதாகவும் அங்கே ஒரு அமெரிக்கன் லேடி வந்து பிணைக்கதியை வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. உடனே ஜேசன் இருந்துட்டு, கண்டிப்பாக அதனோடய ஃப்ரெண்டாக தான் இருக்கும், வாங்க போய் காப்பாற்றலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ போகிற வழியில் டென்னிஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி வாஸோட கும்பலுக்கும் தன்னோட இனத்துக்கும் பலகாலமாக பிரச்சனை இருக்கிறதாகவும், தன்னோட கும்பல் இருக்கிற கொஞ்சம் பேரை வாஸ் வந்து பிணைய கைதியாக வச்சிருக்கிறதாகவும், அதனால் இப்போ இந்த போஸ்ட்டை நம்ம அடிக்கிறதுனால ஒரே கல் ரெண்டு மங்கா மாதிரி, நீ உன் ஃப்ரெண்டை காப்பாற்றலாம், என்னோட இனத்துக்கும் கொஞ்சம் நீதி கிடைக்கும், ஆனால் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, ஆனால் இந்த மாதிரி வாரிலெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும், அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, வாஸ்கிட்டிருந்து உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, நீ அவங்ககிட்டருந்து காப்பாற்றணும்னா நீ அவங்ககிட்ட சண்டை போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்கிறதுனால சரி பண்ணி தொலைகிறேன்ட்டு போய் அந்த கேம்பை காலி பண்ணுறாரு. காலி பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போகும்போது ஃப்ரெண்டு அங்கே இல்லை. கிடைக்கிற ரேடியோ சிக்னலை வச்சு டென்னிஸ் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் ஒரு டாக்டர் வீடு இருக்குது, அங்கே தான் போயிருப்பாங்க,
நீ போய் அந்த டாக்டர் பாரு, கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டை பற்றி அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெய்சன் டாக்டர் ஏடன் ஹார்ட்ன்னு ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டுக்கே மெடிசன் சப்ளை பண்ணுற ஒரு டாக்டர். இது மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு வந்து இங்கே தப்பிச்சு வந்ததாகவும் அவங்கள நான் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அந்த டாக்டர் ஏற்கனவே கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி தான் இருப்பார். இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்டை காட்டுறாரு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்சனோட அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் டெய்ஸி. ஸோ நடந்த விஷயங்களெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது நான் சேஃபாக இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம டாக்டர் இல்லை வேண்டாம், வாசுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனையாகும், அவருக்கும் நான் தான் நான் வந்து மெடிசின்ஸ்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன், என்ன சிக்கலில் மாட்டி விட்றாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் டெய்ஸி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவரை ஒத்துக்க வைக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து டென்னிஸ் வந்து நம்ம ஜெய்சனுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது மாதிரி வாஸ்க்கு வந்து நம்ம அந்த கேம்பை அடித்ததை வந்து தெரிஞ்சுட்டதாகவும் அதனால் இவனையும் இந்த கும்பலையும் அழிக்கிறதுக்காக ஒரு படையை திரட்டிட்டுருக்கதாகவும் இவருக்கு தகவல் வருது. ஸோ அதை எப்படியாவது தடுக்கணும், இல்லைன்னா வந்து வாஸ் நம்ம எல்லாரையும் கொன்னுருவா அப்படின்னு சொன்னதுனால ஜேசன் வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போய் க்ளூஸ் கிடைக்குதான்னு பார்க்குறாரு. வாஸ் இருக்கிற இடம் எப்படி அவருக்கு தெரிஞ்சிடுது. ஸோ அவர் இடத்துக்கு போகும்போது தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான லீசாவை வந்து அவர் டார்ச்சர் பண்ணுறதை பார்க்குறாரு. மனுஷன் இந்த ரணகலத்துலேயும் ஜேசனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் அவ்வளோ வச்சே ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்ருக்காரு. இதையெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம ஜேசன் வாஸ் வாஸ்ன்னு கத்திகிட்டே போகிறாரு. எப்படி ஒரு சிலந்தி வலைக்குள்ளே ஒரு பூச்சி மாட்டுமோ அதே மாதிரி ஜேசன் மறுபடியும் வாஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. வாஸ் வந்து ஜேசன் கையில் இருக்கிற பச்சை குத்துனதை பார்த்துட்டு, என்ன என் சிஸ்டர் உனக்கும் இங்கு போட்டாளா, என்ன என்ன மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறாளா, நான் அவளுக்காக தான் முதல் கொலையை பண்ண ஆரம்பித்தேன், அதனால தான் இவ்வளோ ஒரு டெவலப் ஆகி நான் வந்திருக்கேன், நீயும் அது மாதிரி வரலான்னு ட்ரை பண்ணுறியா, இந்த ஐலாண்டில் வாஸ்ன்னு ஒருத்த மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் ஆன உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே நான் சேர்த்து எரிச்சிட்றேன், கவலைப்படாதீங்கன்ட்டு அந்த பிளேஸவே எரிச்சிட்றான். ஆனால் ஜேசனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் லீஸாவும் எப்படியோ அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு மிகப்பெரிய சேசிங் சீனுக்கு அப்புறம் லீசாவை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறாரு டாக்டர் வீட்டுக்கு. இப்போ லீசாக்கே ஒரு ஆச்சரியம், என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி என்னை இவ்வளோ தூரம் அசால்ட்டாக காப்பாற்றிட்ட, நீ எவ்வளோ பேர்த்த கொண்டிருக்க தெரியுமா, எப்படி உன்னால் முடியுது, நீ என்னவா ஆகிட்டுருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேசன் இருந்துட்டு, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, நான் உங்கள் எல்லாரையும் நான் காப்பாற்றணும், அதுதான் எனக்கு முக்கியம், நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் மற்றவங்களையும் நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது டெய்ஸி இருந்துட்டு, நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு போட்டு வந்து நான் பார்த்துருக்கேன், இந்த போட்டு வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணும், இதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேசன் இருந்துட்டு, கண்டிப்பாக போகலாம், நான் மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடலான்னு சொல்கிறாரு. டெனிஸ் வந்து அகெயின் ஜேசனுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் ஜேசன் இந்த தடவை வந்து, வாஸ்கிட்ட என்னோடய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள், நானும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிட்டோம், ஆனால் மற்றவங்களையும் நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது டென்னிஸ் இருந்துட்டு, நீ சிட்ரா பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. யார் அந்த சிட்ரான்னு கேட்கும்போது, எங்கள் இனத்துக்கெல்லாம் தலைவி அவங்க தான், நீ அவங்கள போய் பாரு, உனக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. டென்னிஸும் ஜேசனும் சிட்ரா பார்க்க போகிறாங்க. சிட்ரா இருந்துட்டு, யாருமே நுழையக்கூடாத இடத்துக்கு நீ வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள நான் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சப்பரேஷனுக்கெலாம் வந்து என்னோடய ஆட்களை நான் அனுப்ப முடியாது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்சனுக்கு இன்னும் கோவம் வந்து, வாஸ் வந்து என்னோடய பிரதரை வந்து என் கண் முன்னாடியே கொண்டு இருக்கான், அவனை பழி வாங்கி எப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சிட்ராக்கு இவன் பேசுகிற தோணி வந்து ரொம்பவே பிடிச்சிது. திடீர்னு கையில் இருந்த ஒரு கோப்பையை கொடுத்து, இதில் என்னோட மறைஞ்ச ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அதை நீ மீட்டு கொண்டு வா, அதுக்கப்புறம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. டென்னிஸும், நீ தயங்காமல் இருந்தது நீ குடி, நீ அதை குடிச்சு பார்த்தீங்கன்னா நீ என்ன தேடுறங்கிறது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேசன் குடித்ததுக்கப்புறம் ஒரு இமேஜினேஷனுக்கு போயிடுறாரு. ட்ரீமில் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு, ஒரு மர்மமான ஒரு மனுஷனையும் பார்க்குறாரு. ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் கடைசியில் ஒரு பழைய கத்தி மாதிரி ஒரு ஆர்டிஃபேக்ட் ஒன்று கிடைக்குது. அது கிடச்சதுக்கப்புறம் டெனிஸ் கிட்டே அதை ஷேர் பண்ணுறாரு. இப்போ டெனிஸ் வந்து, அடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, தன்னுடைய மர்மமான நபரை நான் பார்த்ததாகவும் அவரை தேடி நான் போகிறதாகவும் சொல்கிறாரு. பக்கத்தில் ஷேடி டவுனுங்க ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே அந்த மர்மமான நபரை பார்க்குறாரு. ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது அந்த மனுஷன் இவனை விட விவரமாக இருக்காரு. உள்ளே பூந்துணையே தெரிஞ்சிருது தம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு. அதனால் நீ யாருன்னு சொல்லு, இல்லைனா இப்போவே இந்த இடத்த நான் வெடிக்க வச்சிருவேன்னு மிரட்டுறாரு. ஜேசன், இறப்பா இறப்பா கொஞ்சம் இறப்பா, நான் வந்து என் பேர் ஜேசன் பிராடி, நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாஸ் பிடிச்சி வச்சுருக்கான், அது விஷயமா நான் பேசணும்னு சொன்னோன்னே, சரி சரி வா வா பேசலாம் அப்படின்னு சொல்லி கீழே கூப்பிடுறாரு. அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்பை மாதிரி தான் இங்கே இருக்காரு.
இந்த ஐலாண்டில் நடக்கிற அநீதியெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்பப்போ ட்ரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட ஃப்ரெண்டான வாஸ் வந்து உன்னை தேடிட்டுருக்கான், நீ இங்கே ஒரு பெரிய ஆளாக மாறிட்டுருக்க, ஆனால் உனக்கு தெரியுமா வாசை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்கான், வாசவே வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சு நடத்திட்டுருக்கான், அவன் பேர் தான் ஹாய்ட், அவன் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், கஞ்சா செடிகள் இது மாதிரி போதை மருந்துகள் நிறையா வந்து அவன் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கான், அது மட்டும் இல்லாமல் பிளாக் மார்க்கெட்டில் உங்களை மாதிரி ரிச்சான ஆட்களை கிடச்சா நல்ல ரேட்டுக்கு விலை பேசி விற்றுருவான். ஸோ அவனை மாதிரி ஆட்களை வந்து நம்ம பிடிச்சி விசாரித்தா தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி நமக்கு கிடைக்கும், அதுக்கான வழியை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கு முதப்படியாக நீ அவன் வச்சுருக்கிற கஞ்சா செடியில் ஒரு பாதி ஏக்கரை நீ அழிச்சிட்டு வரணும், அதை பண்ணுறியான்னு சொல்லி ஒரு வேலை கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஸ்பை வந்து ஹாய்ட்டு வாசு பேசுன ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறான். ஹாய்ட் என்ன சொல்கிறான்னா, வாஸ் ஜேசனுங்கிற ஒரு கேரக்டரை இன்னும் ஏன் ஒன்றும் பண்ணாமல் இருக்கீங்க, அவன் நமக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துட்ருக்கான், இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோடய சிஸ்டர் தான் வந்து அவனை ஏதோ ஏவி விட்டுருக்கா, கண்டிப்பாக நம்ம விலை பேசி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ அவனை போட்டு தள்ளிட்டு உனக்கு ஒரு நல்ல நியூஸை சொல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்போ நம்ம ஸ்பைக்கு வந்து ஜேசனோட ஃப்ரெண்டு இருக்கிற ஒரு இடத்தோட லொக்கேஷன் கிடைக்குது. ஜேசன் வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி ஆலிவர்ன்ற ஒரு கேரக்டரை கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்து கெய்த்துன்னு ஒரு ஃப்ரெண்டோட லொக்கேஷன் கிடைக்குது. அவன் யார்கிட்ட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பக்குங்கிற ஒரு கேரக்டர்கிட்ட இருக்கான். அவன் வந்து ஹாய்ட்டோட வலது கை மாதிரி. ஸோ அவங்ககிட்ட நீ கேர்ஃபுல்லாக நடந்துக்கோ, அவனை போய் நீ பாரு, அவங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் டீல் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீ கெய்த்துங்கிற உன் ஃப்ரெண்டை வந்து நீ காப்பாற்றிக்கலாம், போய் அவனை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஜேசன் வந்து பக்குங்கிற ஒரு கேரக்டர் பார்க்க போகிறான். அப்போ பக்கு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உன்னோட ஃப்ரெண்ட் எங்கிட்ட தான் இருக்கான், என் கஸ்டடியில் தான் இருக்கான், ஆனால் எனக்கு இந்த பழங்காலத்து பொருள் ஒன்று கண்டுபிடிச்சி கொடு, நான் அவனை கொடுத்துட்றேன், ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், என்னை நீ ஏமாற்ற ட்ரை பண்ணினாலும் என் பேச்சை மதிக்காமல் இருந்தாலும் உன் ஃப்ரெண்டை நான் போட்டு தள்ளிடுவேன், போய் ஒழுங்காக கத்தியை கண்டுபிடிச்சி கொண்டு வான்னு விரட்டுறான். நம்ம ஜேசன் வந்து கத்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்கெங்கேயோ போகிறான். அப்போ காம்பஸ்னு ஒரு டிவைஸ் வந்து அவனுக்கு கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸாக ஒவ்வொரு இடத்துல கிடைக்குது. ஆனால் மனுஷன் போகும்போதெல்லாம் இந்த பக்குங்கிற கேரக்டர் அவனுக்கு முன்னாடியே வந்து நின்று தத்துவம் ஹிஸ்ட்ரியெலாம் சொல்லிகிட்ருக்காரு. நம்ம ஜேசனுக்கு அப்போ தான் பயங்கர கடுப்பாகுது. இந்த கேம்லேயே ரொம்ப கடுப்பேற்றுற கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கு தான். ஜேசன் வந்து கொலவெறி ஆயிடுவோம் அப்படி ஒவ்வொரு தடவையும் அவனை பார்க்கும்போதும். எப்படா நான் இருக்கிற லொக்கேஷன்லாம் உனக்கு தெரியுது, சரி அப்படி அந்த லொக்கேஷன் தெரிஞ்சாலும் நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஃபஸ்ட்டே அங்கே போவேன்ல, ஏன் இப்படி என்ன அலைய விட்றேன்னு கேட்கும்போது, உன்னை அலைய விட்றதெல்லாம் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, என்னை மீறி எதுவும் பேசாத, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுறான். மவனை முதல் இதெல்லாம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன்ட்டு புலம்பிகிட்டே ஜேசன் போகிறேன். அப்படி எப்படியோ கடைசியாக அந்த கத்தியை கண்டுபிடிச்சிட்றான். கண்டுபிடிச்சி பக்கு கிட்ட வரும்போது பக்கு கிட்ட அந்த கத்தியை கொடுத்துட்டு, கீழே தான் அவன் ஃப்ரெண்ட் இருக்கான், போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். போகும்போது தான் தெரியுது கெய்த்தை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த பக். சரி கிளம்பலான்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பும்போது பக்கு திடீர்னு கத்தியை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு, உங்களை நான் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்கிற. அப்படி ஜேசன் இருந்துட்டு கத்தி கொடுத்தா விட்டுருவேன்னு சொன்னில, இப்போ என்ன வந்து மிரட்டுற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் சொன்னேன் அவன் கூட வரட்டும் பட் நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்னு மிரட்டுறான். உடனே ஜேசனுக்கும் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, அங்கேயே பக்கை கொலை பண்ணிடுறான். இப்போ ஜேசன் வந்து கெய்த்தை எப்படியோ சேஃபாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அப்போ கெய்த்துக்கிட்ட ஜேசன் தன்னுடைய பிரதர் ரைலி என்னன்னா எங்கே இருக்காங்கிறத பற்றி கேட்குறான். கெய்த்தும் ரைலி வந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது வாசோட கும்பல் அவனை கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறான். இதை கேட்ட ஜேசனுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. ஏற்கனவே தன்னுடைய அண்ணனை தன் கண் முன்னாடியே பறி கொடுத்த நிலையில் இப்போ தன்னுடைய தம்பியும் கொண்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு விரக்தியில், இனி வாசையோ ஹாய்ட்டி நம்ம சும்மா விடக்கூடாது, அவங்கள மட்டும் இல்லை அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு ஒரு சபத்தை எடுக்கிறாரு. இதை பார்த்த லீசா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது. ஜேசனை கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட பிரதருக்காக நான் வந்து ஒரு சின்னத்தை ரெடி பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கான்னு கேட்குறா. அதுக்கு ஜேசன் இருந்துட்டு, இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை நீ விட்டுரு, அவன் இப்போ வேறு மாதிரி ஆயிட்டான், டேட்டூலாம் போட்டுட்டு நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கு தயாராகிட்டான், நீ அவனை விட்டுரு அவன் பாட்டுக்கு அவன் வழியில் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜேசன் வந்து சிட்ராவை பார்க்க போகிறான், அந்த கத்தியை கொடுத்துட்றான். சிட்ராவுக்கு அந்த கத்தியை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷம். இதுக்காக தான் வந்து என்னோடய முன்னோர்கள் இவ்வளோ பாடுபட்டாங்கன்னு, அவங்களுடைய தியாகங்கள் என்றைக்கும் வீண் போகாதுன்னு சொல்லி அவளோட குலத்தின் பெருமையை பற்றி அவள் சொல்லிகிட்டே இருக்கா.
முன்னாடி வந்து ஒரு டிராகனை வந்து அவங்க அழித்து தன்னோட இனத்தை வந்து எப்படி ஒரு வாரியர் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்தாங்கன்னு கதையை சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேசன் கிட்ட சொல்கிறா, அடுத்து நீயும் வாரியர் ஸ்டேட்டஸ்க்கு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, வாசனை அழிக்க போகிறேன், நம்மளோட இனத்தை சேர்ந்தவங்கள கொஞ்சம் பேர்த்த அவன் பிடிச்சி வச்சுருக்கான், அவங்கள மீட்டு நான் வாரியர் ஸ்டேட்டஸ்க்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது சிட்ரா அவனை வழி அனுப்பி வைக்கிறா. இப்போ வாசை தேடிட்டு அவனுடைய எல்லைக்கு போகிறான். ஒரு பெரிய சண்டை நடக்குது, அங்கே நிறைய பேர்த்த அவன் கொல்ல வேண்டிய சூழல் வருது. அப்போ எதர்ச்சியாக வாசியும் சந்திச்சிட்றான். ஆனால் வாசுக்கு நல்லாவே தெரியுது நம்மளை தெரியுதா வந்திருக்காங்கன்னு. இந்த தடவையும் ஜேசன் வாஸ்கிட்ட மாட்டிக்கிறான். பட் வாஸ் இந்த தடவை வந்து ஒரு வித்தியாசமான டயலாக சொல்கிறான். இன்சானிட்டிங்கிற ஒரு வேர்டை வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கா. இன்சானிட்டிங்கிறது என்னென்னா, ஒரு செயலை செய்யும்போது அதை திரும்ப திரும்ப செய்யும்போது இந்த தடவை வேறு மாதிரி நடக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் செய்கிறோம், அதுக்கு பேர் தான் இன்சானிட்டி. உன்னை வந்து நான் ஒரு தடவை கொல்ல ட்ரை பண்ணேன், நீ தப்பிச்சிட்ட, மறுபடியும் கொல்ல ட்ரை பண்ண நீ தப்பிச்சிட்ட, பரவாயில்ல இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை கட்டி அதை வந்து கடலுக்குள்ளே இறக்கிடுறான். ஜேசன் மறுபடியும் தப்பிச்சு வந்து எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போடுறாரு. பட் இந்த தடவை அவரோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக இல்லை, அந்த இனத்தை காப்பாற்றுறதுக்காக. எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு ஒரு சாப்பரில் எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது வாஸ் மறுபடியும் வந்துடுறான். இந்த தடவை அந்த சாப்பரை வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிச்சிடுறான். ஜேசன் மயங்கி நிலையில் இருக்கும்போது வாஸ் வந்து அந்த இன்சானிட்டிங்கிற வேர்டை ஞாபகப்படுத்தி ஷூட் பண்ணிடுறான். என்னடா நம்ம ஹீரோ கொண்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும்போது ஜேசன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிணக்குவியிலிருந்து வெளியில் வர்றாரு. டெனிஸ் வந்து ஷாக்காக வந்து கேட்குறான், எப்படி நீ தப்பிச்சா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது ஜேசன் வந்து ஒரு பெட்டியை காமிச்சு, இதுதான் என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ மறுபடியும் மறுபிறவி எடுத்துகிட்டு வந்துட்ட, இனி உனக்கு அழிவே கிடையாது, நீ அடுத்த நிலைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமாம், வாஸ்னால் நீ என்னை கொல்ல முடியாது, சிட்ரா பார்க்க வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சிட்ராக்கு ஜேசன் உயிரோடு திரும்ப வந்ததில் ரொம்பவே சந்தோஷம். நீ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இந்தா இது நீ குடி, மற்றவங்களுக்கு வேணால் இது பாய்சனாக இருக்கலாம், ஆனால் இதை குடிச்சினா உனக்கு ஒரு மருந்தாக இருக்கும், நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான மருந்து இது அப்படின்னு சொல்லி குடிக்க வைக்கிறா. ஜேசன் குடிச்சோடனே ஒரு டிராகனை ஃபைட் பண்ணுற மாதிரி அவன் கனவுல வருது. இந்த டிராகனை நீ அழிச்சிட்டின்னா உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆசா பாசம் எல்லாமே நீங்கிரும், உனக்கான ஒரு புது பயணம் பிறக்கும், உன் வழியில் யார் குறுக்க வந்தாலும் அவங்கள தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப, நீ நினச்சது தான் நடக்கும், எங்கள் இனத்துக்கே நீ பாதுகாவலனாயிருவ அப்படின்லாம் சொல்கிறான். அந்த டிராகனையும் அவன் அழிச்சிட்றான். அதை அழித்து முடிக்கும்போது அந்த ரிச்சுவல் முடியுது. இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும்போது ஜேசனுக்கு ஒரு புது தெம்பு வருது. நான் அடுத்து வாசை பழி வாங்க போகிறேன், அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். வாஸ் இருக்கிற இடத்துக்கு போகும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. அவன் நிறைய ஆட்களை ஏவி விடுறான், எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு வாஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அவனுக்கும் நல்லாவே தெரியுது நம்மளை தேடிதான் வந்திருக்கான்னு. அவனும் ரெடியாக இருக்கான், ஒரு மயக்க ஊசி செலுத்திடுறான். ஜேசன் வந்து மயங்கி நிலையிலேயே இருக்கிறான். மறுபடியும் அவன் ஹாலுசினேஷனுக்கு போகிறான். அப்பா அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது வாசும் அவனோட சிஸ்டரும் மாறி மாறி இவன் கனவுல வராங்க. இவனுக்கு நிறைய மெசேஜை சொல்கிறாங்க. தா யார், தா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஜேசன் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. கடைசியாக வாசை நேருக்கு நேராக பார்க்குறான். அப்போ வாஸ் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து என்ன மாதிரியே இருக்க, நீ என்ன வந்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் உனக்கு வழி காட்டுறேன், நீ போகிற வழி தவறானது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம ஜேசனுக்கு அப்போ எதுவுமே புரியல. வாசை அங்கேயே கொண்டுடுறான். கொன்னுட்டு சிட்ரா கிட்ட நான் வாசை கடைசியாக கொன்னுட்டேங்கிற ஒரு சந்தோஷத்தை சொல்கிறான். அப்போ சிட்ரா என்ன சொல்கிறான்னா, அவன் என் தம்பி தான், ஆனால் ஹாய்ட்டுங்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவனை வந்து கரப்ட் பண்ணி காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டான், அதனால் என் பிரதர் வந்து என்னை பிரிஞ்சு போயிட்டான், அதனால தான் இப்போ அவன் இறந்துட்டான், நீயும் என்னை விட்டு போக மாட்டேன்னு நம்புகிறேன், நீ எங்கள் கூடயே இருப்பியா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருவியா அப்படின்னு கேட்குறான். அவன் இருந்துட்டு, இல்லை நான் கண்டிப்பாக போக மாட்டேன், இந்த இனத்துக்காக நான் இங்கே இருப்பேன், நான் எல்லாத்துக்கும் பாதுகாவலான இருப்பேன், அதுக்கு முன்னாடி ஹாய்ட்டை வந்து நான் அடுத்து பழி வாங்கணும், அது எப்படி நீ பண்ண போகிற அப்படின்னு சிட்ரா கேட்குறா. நான் ஸ்பையை வந்து ஒருத்தனை பார்த்து வச்சுருக்கேன், அவன் என்னை வந்து ஹாய்ட் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான், நான் அவனை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பையை பார்க்க போகிறான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ஸ்பைக்கும் நிறைய இடைஞ்சல் வருது, ஒரு பெரிய சண்டையே நடக்குது. சண்டை நடந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸ்பை வந்து ஹாய்ட் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான்.
அப்போ கூட்டிகிட்டு போகும்போது சாம்ங்கிற ஒருத்தனை பற்றி சொல்லிட்டு வரான். ஹாய்ட்டு கூட தான் அவன் இருக்கான், அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அவன் என்னோடய ஸ்பையாக இருக்கான், அங்கே என்னென்ன நடந்தாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும், நீ அவனை போய் பாரு. ஹாய்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவான், எப்படி அவனை கொல்லணுங்கிறத பற்றி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரெஸ்ஸுக்கு சூட்டுக்கு தேவையான ஒரு அப்கிரேடையும் பண்ணி கொடுக்குறான். ஒரு பேராஷூட் அப்கிரேட், இவன் இங்கிருந்தே பறந்து போகிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி கொடுத்துட்றான். ஜேசனை வந்து சாமை பார்க்க போயிட்டான், சாமோட கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அங்கே அவன் கேம் விளையாடும் போதே அவனுக்கு தெரியுது இவன் யாரோ வெளியாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மறைமுகமாக இடத்துக்கு வந்துட்டு ஜேசன் கிட்டே கேட்குறான், நீ யார் உண்மை சொல், இல்லைன்னா இங்கேயே உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன் அப்படின்றான். இது மாதிரி ஸ்பைதா வந்து என்னை சென்ட் பண்ணா, என் பேர் ஜேசன் பிராடின்னு சொன்னோடனே அவன் தெரிஞ்சுக்கிறான், ஓ நீ தான் அந்த வாசுங்கிறவனை கொலை பண்ணவனா, எவ்வளோ பெரிய ஆளப்பா நீ, உன்னை பற்றி தான் அந்த டவுனில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, ஹாய்ட் உன்னை வெறி கொண்டு தேடிட்டு இருக்கான். சரி சரி, ஆனால் ஹாய்ட்டுக்கு உன்னை பற்றி யார் என்ன விவரம் தெரியாது, உன்னை அவன் பார்த்தது கூட கிடையாது, நம்ம அதை வச்சு ஒரு பிளான் பண்ணலாம். அவன் இருக்கிற இடத்துக்கு உன்னை நான் அனுப்புகிறேன், நீ அவங்களோட ஆட்களில் ஒருத்தனா நீ உள்ளே போகணும், மற்ற விஷயங்களை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜெய்சனும் ஹாய்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான், அங்கே இருக்கிற ஒருத்தனாக மாறிடுறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு சில கும்பல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறான். அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹாய்ட் ஒரு சின்ன மீட்டிங் வைக்கிற அப்படி, அதில் வந்து ஒரு பெட்டியில் ஒருத்தனை அடைச்சி வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஹாய்ட் வந்து அவனோட பிஸ்னஸ் ரூல்ஸை பற்றி சொல்கிறான், ஒரு முக்கியமான ஒரு மூணு ரூலை பற்றி சொல்கிறான். அந்த மூணு ரூல்ஸை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க எல்லோரையும் நல்லா பார்த்துக்கிறதா வாக்கு கொடுக்குறான். இதில் ஏதாவது ஒரு ரூலை யாராவது மீறினீங்கனாலும், இதான் இந்த பெட்டியில் ஒருத்தனை வச்சுருக்கேன் பாருங்கள், சிக்கனை பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துருவேன்னு மிரட்டுறான். இப்போ அவன் கொடுக்குற டாஸ்க் என்னென்னா, ஜேசன் பிராடிங்கிற ஒருத்தன் வந்து இங்கே சுற்றிட்டுருக்கான், நீங்கள் அவனுக்கு எப்படியாவது பிடிச்சி என்கிட்ட கொண்டு வரணும், இல்லைனா அவனை கொன்று அவன் தலையை என்கிட்ட கொண்டு வரணும், இதுதான் அவங்க டாஸ்க், நீங்கள் எல்லோரும் செய்வீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு எல்லோரும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேசனுக்கு நல்லாவே தெரியுது அவனை தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு, பட் யாருக்கும் அவனை தெரியாது இல்லையா, அதனால் அவன் அங்கேருந்து தப்பிச்சிட்றான். தப்பிச்சு வந்து சாம் கிட்ட சொல்கிறான், இது மாதிரி ஹாய்ட் இப்படி ஒரு பிளான் பண்ணுறான் அப்படின்னு. அப்போ சாம் என்ன சொல்கிறான்னா, ஹாய்ட்டை வந்து நம்ம நேரடியாக எதிர்க்க முடியாது, அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி தான் நம்ம நெருங்கணும், அதுக்கான வேலைகள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும் போது ஜேசனுக்கு அப்போ தான் ஒரு ஞாபகம் வருது, நான் உள்ளே போகும்போது ரெண்டு பேர் வந்து எனக்கு பேச்சு கொடுத்தாங்க, அதில் வந்து ஹாய்ட்டுக்கு எதிராக ஒரு கும்பல் இருக்கிறதாகவும், அவங்க வந்து ஹாய்ட்டோட ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணி நிறையா பொருட்களை திருடுறதுக்கு பிளான் பண்ணுறதாகவும் அவன் சொல்கிறான். சாம்க்கு வந்து இது நல்ல ஐடியா, அவங்க பண்ணுற செயலை வந்து நம்ம தடுத்துட்டா ஹாய்ட்டுக்கிட்ட நமக்கு நல்ல பேர் கிடச்சிரும், நம்ம முதல்ல அந்த வேலையை பார்க்கலான்னு கூப்பிட்டு போகிறான். நிறைய இடத்துக்கு பாம் வச்சுருக்காங்க, அந்த பாமெல்லாம் வந்து ஜேசனும் சாமும் டிசேபிள் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹாய்ட்டுக்கு துரோகம் பண்ணுறவங்களையும் ஹாய்ட்டுக்கிட்ட மாட்டி விட்டுறாங்க. இதை கேட்டு ஹாய்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணுறதுக்கு கூப்பிட்றான். இப்போ ஹாய்ட்டுக்கு வந்து தெரியாது ஜேசன் யாருன்னு, அதனால் ஃபாஸ்டருங்கிற ஒரு நேருல அறிமுகமாகறான், இவனை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ ஹாய்ட் என்ன சொல்கிறானா, இது மாதிரி நான் வந்து ஒருத்தரோட மூஞ்சி பார்த்தே அவங்க வந்து யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவேன், உன்னை பார்த்தா வந்து ஒரு ஜாபில் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தெரியல, மாறிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு எந்த ஜாப் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல அப்படின்னு ஜேசன் சொல்லும்போது ஹாய்ட் அவனோட பிஸ்னஸ் மாடல் பற்றி சொல்கிறான். என்னோடய எம்ப்ளாயீஸ் எப்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க எப்படின்னு தெரியுமா, பயம், நான் எப்பவுமே அவங்கள ஒரு பயத்தோடையே வாழ வச்சிட்ருப்பேன், நான் அனுப்புகிற ட்ரக்ஸ் ஆகட்டும் இல்லை நான் விற்கிற அடிமைகளாகட்டும், உலகத்தில் எந்த மூலையில் யாருக்கு என்ன தேவையோ என்னோடய ப்ராடக்ட் கண்டிப்பாக போய் சேரும். இப்போ ஒரு ப்ராடக்ட் என் கைக்கு வருதுன்னா அது எங்கிட்டிருந்து போகும்போது என்னோடய பிராண்டிங் கண்டிப்பாக இருக்கும், அதுதான் குளோபலைசேஷன். சப்போஸ் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு வந்து இல்லை உன்னோடய ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஒரு ஷிப் இருக்குது, அதில் என்னோடய அடிமைகளும் கிளைண்ட்ஸையும் நான் வச்சுருக்கேன், பிடிக்கலன்னு சொல்கிறதுனால அவங்கள நான் அப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் நோட் ப்ளே பண்ணி ஒரு ரிமோட்டில் சக்குன்னு ஒரு பட்டன் அமுத்துற அப்படி பட்டுன்னு அந்த ஷிப்பே வெடித்து செதுறது. ஹாய்ட் அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஆளுங்கிறத காட்டுறாங்க. சரி, நீ என் குரூப்பில் சேர்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நீ பண்ணணும், நான் கீழே ஒரு கைதியை அடைச்சி வச்சுருக்கேன், நீ அவங்ககிட்ட வந்து உண்மையை கறக்கணும், அவனை நீ டார்ச்சர் பண்ணு, டார்ச்சர் பண்ணி உண்மையை வரவே, அதுக்கப்புறம் நம்ம மற்ற டீலிங்ஸை பேசுவோம், சாமன் அவன் கூட அனுப்புகிறேன், நீ கீழே போ அப்படின்னு சொல்லுவான். சரி, கீழே இந்த கைதி போய் டார்ச்சர் பண்ண போகலான்னு பார்த்தா ஜேசனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடான்னு பார்த்தா அவனோட தம்பி ரயிலி ஒன்றும் உயிரோடு தான் இருக்கான். அதை பார்த்தோன்னே ஜேசனுக்கு ஒரே சந்தோஷம். இருந்தாலும் சாம் வந்து அவனை வார்ன் பண்ணுறான், இது மாதிரி கேமரா இங்கே ஓடிட்டுருக்கு, நீ அவனை டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணு இல்லைனா டவுட் வந்துடும் அவனுக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஜேசனுக்கு வேறு வழி இல்லாமல்
இன்ட்ராகேட் பண்ண போகிறான். ரயிலி வந்துட்டு அப்பவும் சொல்ல துடிக்கிறான், அவன் வாயை புத்தி அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருது, ஓ இவன் எதுக்கோ பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ யார், நீ இந்த கூட்டத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி கேட்குறான். கேள்வியெல்லாம் நான் தான் கேட்பேன், நீ யார், உன்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தா, மிச்ச நாலு பேர் எங்கேங்கிற மாதிரி கேட்டிருக்கான். அப்போ சாம் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் வந்து நான் கேமராவை ஆஃப் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேன், அந்த கேப்பில் வேணால் நீ உன் தம்பிக்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை ஆஃப் பண்ணி விட்றான். தன்னோட தம்பியை பார்த்ததில் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இருந்தாலும் ரயிலுக்கு வந்து என்னென்னா, எப்படியாவது என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அவனை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன், 30 செகண்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் நீ அவனை டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணு, இல்லைனா நம்ம 3 பேருமே செத்தோம் அப்படின்னு சாம் சொல்கிறான். மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தம்பியும் சொல்கிறான், நீ டார்ச்சர் பண்ணு பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன், நீ எங்கள் எப்படி எங்கள் உயிரோடு இருந்து கூப்பிட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரயிலி சொல்ல அவனை டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ தான் ஜேசனுக்கே தோணுது, சே நம்ம என்ன இந்த அளவுக்கு மாறிட்டோம், நம்ம என்ன ஆகிட்டுருக்கோம், நம்ம யார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்துன்னா ஹாய்ட்டுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லப்பா நீ நல்லா டார்ச்சர் பண்ண, நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிது, இவன் யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நீங்கள் மேலே வாங்க நம்ம ஒரு கேம் விளையாண்டே பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஜேசனுக்கு அப்போவே அவனை கொல்லணும்னு துடிக்கிறான். அப்போ வந்து சாம் சொல்கிறான், இரு பொறுமையாக இரு, நான் இதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஹாய்ட்டுக்கு வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட் நிறைய பக்கம் வச்சுருக்கான், அதை நம்ம டிசேபிள் பண்ணிட்டா இவனோட ஆட்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாது, அதை வச்சு 2-3 ஃபேக்ட்ரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், அது அந்த நஷ்டத்துலேயே ஹாய்ட் வருத்தப்பட்டிருக்கும்போது இந்த கேம் விளையாடும் போது நம்ம அவனை க்ளோஸ் பண்ணிடலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஒரு மிகப்பெரிய கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பாம் வச்சு தகர்த்துறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு அவனோட ஆட்களுக்கு யாருக்குமே தெரியல. அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹாய்ட்டோட மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ்ஸான பெட்ரோல் பிஸ்னஸை வந்து வெடிக்க வச்சிடுறாங்க. 2-3 இடத்த டார்கெட் பண்ணி வெடிக்க வைக்கிறாங்க. இது ஹாய்ட்டுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. இருந்தாலும் நம்ம ஹாய்ட்டை பார்க்குறதுக்காக கேம் விளையாடுறதுக்காக 2 பேர் வராங்க. இப்போ கேம் விளையாண்டுருக்கும்போது ஹாய்ட்டுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருது. திடீர்னு அவன் கத்தி எடுத்து நம்ம சாமை போட்டு தள்ளிடுறான். ஜேசனுக்கு ஒரே ஷாக்கு, எப்பட்றா இவனுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹாய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறான், நீ ஜேசன் பிராடிங்கிறது எனக்கு தெரியும், நீ ஃபாஸ்டருங்கிறது எனக்கு தெரியும், என்னை என்ன முட்டாளன்னு நினச்சிங்களா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் என்னையவே ஏமாற்றுவீங்க, சரி இந்த கேம் வந்து அவன் விளையாட முடியாது, நீ இப்போ எங்கோட ஆடு, இந்த கேம் நீ ஜெயிச்சிட்டினா உன்னை நான் விட்டுடுறேன், ஆனால் நீ தோத்துட்டினா நீ ஒவ்வொரு தடவையும் தோக்கும்போதும் ஓங்கிட்டிருந்து நான் எதையாவது எடுத்துக்குவேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேம் வந்து ஜேசன் தோத்துடுறான். சரி உன்னை நான் இப்போ அணுவணுவாக டார்ச்சர் பண்ண போகிறேன், உன்னோட விரலை வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விரலை கட் பண்ணிடுறேன். அதோட அந்த ஃபைட் சீன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜேசன் கேட்குறான், என்னோடய தம்பி நீ எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது, இந்நேரம் அவனை போட்டி படைக்கெல்லாம் தூக்கி எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க, எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபைட் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாய்ட்டை போட்டு தள்ளிடுறான் நம்ம ஜேசன். இப்போ தன்னோட தம்பியை தேடி சுற்றிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு ஹெலி ஸ்டேஷன் இருக்குது, அங்கே தான் வந்து நம்ம தம்பியை அடைச்சி வைக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்றான். அங்கே போய் எப்படியோ நம்ம ரயிலையை காப்பாற்றிடுறான். காப்பாற்றி பக்கத்தில் இருக்கிற சாப்பரை வந்து பிடிச்சி அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன் நடக்குது. அதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டாக்டரை பார்க்க போயிட்டுருக்காங்க. நம்ம டாக்டர் இருக்கிற இடத்துக்கு போனால் அங்கே ஜேசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக், என்னடான்னு பார்த்தா நம்ம டாக்டர் வந்து அங்கே செத்து கிடக்கிறாரு. பக்கத்தில் எல்லாமே நாஸ்தியாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம காட்டிலிருந்து அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸை தூக்கிட்டு போயிட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம டாக்டர். ஜேசன் அவனோட தம்பியை கூட்டிகிட்டு சிட்ராவை பார்க்க போகிறான். அப்போ தான் தெரியுது அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்கன்னு. சிட்ரா கிட்டே கேட்குறான், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி வச்சுருக்கேன்னு கேட்கும்போது, இது மாதிரி நீ வந்து ஃபைனல் ரிச்சுவல் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, உனக்கு இவங்க யாருமே தேவையில்லை, நீ வாரியர் ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ண போகிற, நீ கஷ்டப்படுறது எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, இன்னையிலேருந்து நீ ஒரு புது வழியில் போகிற, கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனையும் கட்டி போட்டு ஃபைனல் ரிச்சுவலுக்கு ரெடி பண்ணுறா. இந்த ஃபைனல் ரிச்சுவலில் ஜேசன் போகும்போது முன்னாடி வாஸ் சிட்ரா எப்படி வந்து இவன் கனவுல வந்துட்டு போனாங்களோ அதே மாதிரி இவனோட ஃப்ரெண்ட்ஸும் சிட்ராவும் இந்த தடவை வராங்க. ஒரு பக்கம் சிட்ரா வந்து நீ வாரியர் ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ண போகிற, கிட்ட வந்துட்டேன் என்னை நெருங்கி வா அப்படின்னு கூப்பிடுறதும்,
இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ டேட்டோ போட்டுட்டா நீ பெரிய வாரியரா, எவ்வளோ பேரை நீ கொண்டிருக்க தெரியுமா, இந்த வழியில் எதுக்கு நீ போகிற, இது எதுவுமே உனக்கு தேவையில்லை, அந்த டேட்டோவை நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸு சொல்ல, சிட்ரா ஒரு பக்கம் கூப்பிட, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் கூப்பிட, ஜேசன் ஒரு குழப்பத்திலேயே போய் கடைசியில் அந்த கத்தியை வாங்கிடுறான். வாங்கிட்டு இப்போ அவனுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றி இந்த ஐலாண்டை விட்டு போகணும், இன்னொன்று அந்த ஃப்ரெண்ட்ஸை கொண்டு சிட்ரா கூடயே இங்கேயே செட்டில் ஆகணும். இதில் ஜேசன் வந்து எந்த முடிவு எடுக்காங்கிறத அவன் சாய்ஸில் விட்டுறாங்க. நம்ம வந்து இப்போ நல்ல எண்டிங்கை பார்ப்போம். இந்த நல்ல எண்டிங்கில் என்னென்னா, இவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து கொல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றுறான். சிட்ரா வந்து சொல்கிறான், நீ என்ன பண்ணுற, எதுக்காக அவங்கள காப்பாற்றுற, அவங்களாம் உனக்கு வந்து ஒரு பேகேஜ் மாதிரி, நீ அவங்களோட போரான வாழ்க்கையை நீ வாழ போகிறியா, சாதாரண மனுஷ வாழ்க்கையை கண்டினியூ பண்ண போறியா, நீ எங்கூட இரு, நான் உனக்கு ராஜ வாழ்க்கையை காட்டுறேன், இந்த காட்டுக்கே நீ ராஜாவாகலாம், ஒரு புது பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சிட்ரா, போதும் இதோடு நிறுத்திக்குவோம், நான் இதுவரைக்கும் எத்தனையோ பேரை கொன்னுட்டேன், இனிமே என்னால் வயலன்ஸில் போக முடியாது, போதும் என்னால் இனிமே ரத்தத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டென்னிஸ் கோபமாக மேலே வர்றாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ சிட்ரா கிட்ட அப்படி பேசுவ, உன்னை மாற்றினதே சிட்ரா தான், எப்படி நீ வந்து அவளை ஏமாத்துறதுக்கு உனக்கு மனசு வருது, உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாருன்ட்டு அவனை குத்த வரும்போது சிட்ரா அந்த கத்தி குத்த வாங்கிடுறா. சாகர நிலைமையில் கூட சிட்ரா வந்துட்டு நீ எங்களை விட்டு போயிடாத, எங்கள் இனத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறா. ஜேசன் சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். டென்னிஸ் வந்து ஐயோ என் கையாலேயே சிட்ராவை கொண்டுட்டனேன்னு ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கான். அதோடு அந்த சீன் முடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியில் எல்லாரும் ஒரு ஷிப்பில் ஏறி இந்த ஐலாண்டு விட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் ஜேசனுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. இது வரைக்கும் எவ்வளவோ கொலைகள் நான் பண்ணியிருக்கேன், எனக்குள்ளே இருக்கிற ஒரு வெறியை வந்து நான் பார்த்துருக்கேன், நான் உண்மையாலுமே ஒரு மான்ஸ்டர் தான், எனக்கு மன்னிப்பே கிடையாது, இருந்தாலும் என் அடிமனசுக்கு ஒன்று தெரியும், ஜேசனுங்கிற ஒரு கேரக்டர் இன்னும் என் அடிமனசில் இருக்கான், அவனை தேடி இந்த லைஃப்பை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஊட்டுற ஒரு மெசேஜை வந்து சொல்லிவிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க.